கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். சுதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முளைக்கட்டிய பச்சை பயிரை புதைச்சி வச்சாலே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இப்போ வளர்ந்து பூ பூத்திருக்கு. அந்த பூவை பார்த்ததும் சுதாவுக்கு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அப்படியே சிலிர்த்து போயிட்டானா பார்த்துக்கோங்க. தான் புதைச்சி வச்ச பச்சை பயிரை பூ பூத்ததை பார்த்து ஒரே உற்சாகத்தில் இருக்கிற சுதா அடுத்தது என்ன செய்ய போறா, அதை பத்தி தான் இன்னைக்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். அம்மா நீங்க வாங்களே, நான் முளைக்கட்டின பச்சை பயிரை புதைச்சு வச்சேன்ல, அது ஞாபகம் இருக்கா? அது வளர்ந்து பூ பூத்திருக்குமா, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா சுதா, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதுல ஒன்னே ஒன்ன பாரு, காஞ்சு போய் இருக்குது. உனக்கு தெரியுமா, இந்த பூவோட அடிப்பகுதியில தான் காய் வளரும். இந்த பூ தான் கடைசியில பச்சை பயிரா மாறுது. என்ன சொல்றீங்கம்மா, நிஜமாவா? ஆனா எப்படிமா? எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நாம ரெண்டு பேரும் ஏன் இன்னைக்கு அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது? நல்ல ஐடியாமா, இந்த ஞாயிற்றுக்கிழமைய எப்படி யூஸ் பண்ணணும்னு சூப்பரா ஐடியா கொடுத்துருக்கீங்க. சுதா, கதவை யாரோ தட்டுறாங்க, யாருன்னு பாருங்களேன். ஹே சந்தோஷ், ரம்யா நீங்களா? எப்படிப்பா இங்க வந்தீங்க? ரம்யா சைக்கிள்ல எங்க வீட்டுக்கு வந்தா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு சைக்கிள்லயே நம்ம ஊரை சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம், நீ வரியா? ஹே சூப்பரா இருக்குண்டா, இரு எங்க அம்மாட்ட கேக்குறேன். அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சைக்கிள்ல போயிட்டு வரேம்மா. ஓஹோ அப்படியா, ஆனா நீ என் கூட சேர்ந்து பச்சை பயிறு பூக்களை பத்தி படிக்க போறேன்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, நீங்க அதை படிச்சு புரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சைக்கிள்ல போயிட்டு வரேன். நான் போயிட்டு திரும்ப வரும்போது எனக்கு பச்சை பயிறு பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க, சரியா? சரி சரி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வா. நீங்க மூணு பேரும் ரோட்ல கவனமா போயிட்டு வரணும். முக்கியமா சந்தோஷ், நீங்க தான் சேட்டையும் செய்யாம சண்டையும் போடாம கவனமா போகணும். ஓகேயா? ஓகே ஆண்டி. ஓகேம்மா, போயிட்டு வரேன், பாய். மா நான் வந்துட்டேன். இன்னைக்கு காத்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுமா. இந்த சந்தோஷ் பையன் வேற ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சரியான ஸ்நாக்ஸ் டப்பாமா? சரி சுதா, நீ டயர்டா இருப்ப, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு. சரிமா. அம்மா, நீங்க பச்சை பயிறு பூக்கள் எப்படி பச்சை பயிறு விதையா மாறுதுன்னு படிச்சிட்டீங்களாமா? நான் படிச்சிட்டேன் சுதா, நீ அதை பத்தி எப்ப கேப்பேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். தோட்டத்துக்கு வா, நான் உனக்கு அதை காமிக்கிறேன். சுதா இங்க பாரு, இது ஒரு சின்ன பூ. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இந்தா இந்த பூவை திறந்து பாரு. அம்மா, என்னோட விரல்ல ஏதோ மஞ்சள் கலர் பவுடர் மாதிரி ஒட்டி இருக்குமா? ஆமா சுதா, இதுக்கு பேர் தான் மகரந்தம். இத கவனிச்சியா, ஒரு மெல்லிய குச்சி மாதிரி அதுக்கு மேல ஒரு மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்குதுல்ல, இதத்தான் மகரந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூவோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு. அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி மெல்லிசா ஒரு குச்சி இருக்குதுல, அத ஃபிலமெண்ட், அதாவது இழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல மூடி மாதிரியான அமைப்பு இருக்குல்ல, அதுதான் மகரந்த பை. இந்த மகரந்த பைக்குள்ளதான் மகரந்தங்கள் சேமிக்கப்படுது. நீ வேணும்னா அதை தொட்டு பாரு. வாவ் அம்மா, இங்க பாருங்களேன், இதெல்லாம் தொட்டதும் மஞ்சள் கலர்ல பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. சுதா, நீ இந்த மகரந்தங்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கிற அமைப்பை பாத்தியா? ஆமாமா பாத்தேன். அத கார்பெல்னு சொல்லுவாங்க. இதுதான் பூவோட பெண் இனப்பெருக்க உறுப்பு. அம்மா, மேல ஒரு மூடி மாதிரி இருக்கு, அந்த மூடி அப்படியே குச்சி மாதிரி கீழே போய் ஒரு பெரிய பல்ப் மாதிரி இருக்கு, இதுவாமா? வெரி குட் சுதா, இந்த மூணு பகுதிகளும் தான் பூவோட பெண் இனப்பெருக்க உறுப்பு. மேல மூடி மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஸ்டிக்மா. மெல்லிச குச்சி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது ஸ்டைல். பெருசா பல்ப் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கருப்பை. இப்போ அந்த பல்ப் மாதிரி பெருசா இருக்குல்ல, அது திறந்து பாருங்க. ஹை அம்மா, அதுக்குள்ள சின்னதா ஒரு காய் இருக்கு. அந்த காய்க்குள்ள குட்டி குட்டியா விதைகள்லாம் வேற இருக்குமா? ஆமா சுதா, நான் கூட அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த குட்டி குட்டி விதைகள் இருக்குல்ல, அதுதான் கருமுட்டைகள். மகரந்த சேர்க்கைக்கு அப்புறமா அது பச்சை பயிறு விதைகளா வளரும். மகரந்த சேர்க்கைனா என்னம்மா? நீ ஃபர்ஸ்ட் தொட்டையில மஞ்சள் கலர்ல ஒரு பவுடர் மாதிரி, அது ஞாபகம் இருக்கா? ஆமாமா, மகரந்தம்னு கூட சொன்னீங்களே. கரெக்ட் சுதா, இந்த மகரந்தங்கள் பூவோட ஆண் இனப்பெருக்க பகுதியில இருந்து வரும். இது அந்த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் இனப்பெருக்க உறுப்பை அடையும். இதத்தான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம். இதுக்கப்புறம்
பூ காய் காய்க்கும், காயில இருந்து பச்சை பயிறு நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க சொன்னது என்ன இன்னும் ஆச்சரியப்படுத்துது. ஆனா இந்த மகரந்த சேர்க்கை எப்படிமா நடக்குது? சொல்றே சுதா, இன்னைக்கு நீ சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது காத்து அதிகமா வீசுச்சுன்னு சொன்னேல, இந்த மாதிரி காத்தடிக்கும் போது காத்தானது மகரந்தங்களை மகரந்த பையில இருந்து சூலகத்துக்கு எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி தேனீகள் இருக்குதுல, அது பூக்கள்ல இருந்து தேன் எடுக்கும் போது மகரந்தங்கள் தேனி மேல ஒட்டும். அது வேற பூம்பேல போய் உட்காரும் போது மகரந்தங்கள் பூக்களை போய் சேர்ந்துடும். சோ இப்படிதான் மகரந்த சேர்க்கை நடக்குது சுதா. சூப்பர்மா, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. வெரி குட் மா. உனக்கு தெரியுமா சுதா, இந்த செடியில இருக்கிற ஒரு பூலையே ஆண் இனப்பெருக்க உறுப்புகளும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஆண் பூனும் தனியா இருக்கும், பெண் பூனும் தனியா இருக்கும். அப்படியா? அப்ப அந்த தாவரங்கள்ல எப்படிமா மகரந்த சேர்க்கை நடக்கும்? சுதா, நீ ஏன் இத பத்தி நல்லா படிச்சுட்டு ஏன் கிட்ட சொல்லக்கூடாது? ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். இன்றைய அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருந்ததா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்னைக்காவது ஒரு பூவை எடுத்து அதை திறந்து பாத்திருக்கீங்களா? பாக்கலன்னா இப்ப ஒண்ணு பண்ணுங்க. ஒரு பூவை எடுத்து அதோட பாகங்களை கவனிச்சு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய பாகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.